அங்காள பரமேஸ்வரி அம்மன் உலகில் உள்ள அனைத்து அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கு எல்லாம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் தலைமையிடம் என்கிறது தலபுராணம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் வழியில் செஞ்சியிலிருந்து வடபுறம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் மேல்மலையனூரில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகிறார் அவள் இந்த தலத்துக்கு வந்ததற்கான காரணம் ஒரு முறை சிவனை பார்க்க கைலாசமலைக்கு பிரம்மர் வந்தார் தூரத்தில் பிரம்மனை பார்த்த சக்தி தேவி பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கிக் கொண்டே வந்தார் முகத்தை அருகில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது பிரம்மன் என்று ஐந்து தலையை பார்த்தவுடன் சிவன் என்று நினைத்து விட்டீர்களா எனக்கும் ஐந்து தலை சிவனுக்கும் ஐந்து தலை என நகைத்தார் பிரம்மா அம்பிகைக்கு கோபம் வந்தது சிவபெருமானிடம் முறையிட்டாள் அன்னை ஓ ஐந்து தலை இருப்பதால் தான் அவருக்கு ஆணவமா என்ற பரமன் பிரம்மனின் ஒரு தலையை வெட்டி வீசினார் தன் தலைவனின் ஒரு தலை பறிபோக காரணம் அம்பிகைதான் என்று கருதிய கலையரசியான சரஸ்வதி பராசக்தி மேல் கோபம் கொண்டு சக்தி நீ அரண்மனையின் வாழ்ந்தாய் இனி நீ இடமில்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் என சபித்தாள் சரஸ்வதியின் சாபத்தால் அன்னை பார்வதி தேவி பூலோகத்தில் தோன்றி இருக்க இடமில்லாமல் எங்கு தங்குவது என்று தெரியாமல் அவதிப்பட்டாள் இப்படியே பல இடங்களுக்கு சென்று நிற்கும் நிற்கும்போது ஓரிடத்தில் நறுமணம் வீசியது அந்த திசையை நோக்கி நடந்தாள் அந்த இடம் அழகான நந்தவனமாக இருந்தது அவ்விடத்திலேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினாள் இந்த காட்சியை கண்ட அங்கு காவலுக்கு இருந்த மீனவ இனத்தை சார்ந்தவன் ஏய் பெண்ணே இது இந்த நாட்டின் மலையரசனுக்கு உரிமையான இடம் இங்கு நீ தவம் செய்வது உனக்கு நல்லதல்ல எங்கள் அரசர் தெய்வ நம்பிக்கை அற்றவர் நீ தவம் செய்யும் தகவல் அரசருக்கு தெரிந்தால் உன் உயிருக்கு ஆபத்து நேரலாம் ஆகவே இங்கிருந்து போய்விடு என எச்சரித்தான் மகனே இந்த பூமியே என் சொந்த இடம்தானப்பா இவ்விடத்தை உன் மலையரசனுடையது என்று நீ கூறுவது நகைப்பிற்குரியதடா நான் இங்குதான் தவம் செய்வேன் என்று சொன்னால் பராசக்தி அதற்கு அந்த காவலன் ஏதோ உனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன் அதான் பாவம் இங்கு வந்து மாட்டிக்கொண்டாய் என்றான் உடனே அன்னை புன்னகித்தபடி தன் உடலின் புற்று மண்ணால் மூடினாள் அந்த காட்சியை பார்த்தவன் பிரமித்து போனான் இந்த பெண் அன்னை பராசக்தி என்பதை உணர்ந்தான் அம்பிகை மீது பக்தி உண்டானது மக்களிடம் சொன்னான் நந்தவனத்தில் திடீர் புற்று உருவானதை அறிந்த மக்கள் அதிசயித்தனர் புற்றை பலர் வந்து பார்த்தார்கள் இந்த தகவல் அரசருக்கு தெரிந்து எனக்கு சொந்தமான தோட்டத்தில் புற்று இருக்கிறதா அதை உடனே இடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டான் இடிப்பது பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் என்று எத்தனையோ பேர் கூறியும் கேட்கவில்லை அரசன் இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன் பூந்தோட்டத்தில் இருந்த புற்றை உடைக்க உத்தரவிட்டான் பணியாளர்கள் புற்றை உடைத்தார்கள் அப்போது அருகில் இருந்த மீனவேனத்தை சார்ந்த அந்த காவலன் அந்த புற்று மண்ணை ஒரு கைபிடி எடுத்து வைத்து கொண்டான் புற்றை உடைத்து அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் அரசனின் பணியாளர்கள் அவர்கள் போன பிறகு தன் கையில் இருந்த புற்று மண்ணை அந்த இடத்தில் மறுபடியும் வைத்து பூஜை செய்தான் மீனவன் புற்று மறுபடியும் வேகமாக உருவானது இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் மறுபடியும் பணியாளர்களை அனுப்பினான் பணியாளர்கள் புற்றை உடைக்க புற்றின் அருகில் சென்றவுடன் அன்னைக்கு காவலாக வந்து நின்ற சிவபூதங்கள் அவர்களை கொன்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த மீனவன்தானே என்று கோபம் கொண்ட அரசன் அந்த மீனவனை கொன்றுவிடுங்கள் என்று கையை நீட்டி காவலர்களுக்கு உத்தரவிட்டான் உத்தரவிட்ட அந்த நொடி அரசனின் கை உணர்ச்சியின்றி அப்படியே தளர்ந்தது கை வேலை செய்யவில்லை இது தெய்வ மகிமைதான் என்று புரிந்து கொண்டான் அரசன் தன் தவறுக்கு மனப்பூர்வமாக அன்னை ஆதிபராசக்தியிடம் மன்னிப்பு கேட்டான் தான் இங்கே இருப்பதை உலகிற்கு தெரியப்படுத்த மீனவனையும் அரசனையும் கருவையாக பயன்படுத்தினால் அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் அரசனை மன்னித்தாள் தன் தவறுக்கு பரிகாரமாக அந்த பூந்தோட்டத்தை அம்மனுக்கே காணிக்கையாக வழங்கினான் மன்னன் சாபத்தின் பலனாகத்தான் மேல்மலையனூரில் அகோர உருவத்தில் அங்காள பரமேஸ்வரி என்ற நாமத்துடன் அமர்ந்தாள் சில காலம் கழித்து திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி சாபம் நீங்கி ஒரு மூதாட்டியின் வடிவம் பெற்று மீண்டும் மலையனூர் வந்து தங்கினாள் அதன் பிறகு மலையனூரிலுள்ள மீனவர்கள் அங்காள அம்மனுக்கு கோயில் கட்டினார்கள் அம்மனுக்கு உதவியாக இருந்த மீனவ சமுதாயம்தான் இன்று வரை அந்த கோயிலுக்கு சேவை செய்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வணங்கினால் சேவினை பாதிப்பு விரோதிகளால் உண்டான பிரச்சனைகள் விலகும் இந்த அம்மனின் புற்று மண்ணை நாற்பத்தெட்டு நாள் நெற்றியிலிட்டு வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் அங்காள பரமேஸ்வரி அன்னை என்றும் துணை நிற்பாள்